ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ சிசில்ஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம பாசிப்பருப்பு உருண்டை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். தீபாவளி வேற வந்துருச்சு, இன்னும் 2 to 3 days தான் இருக்கு தீபாவளிக்கு. ஸோ பாசிப்பருப்பு உருண்டை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். ரொம்ப ஈஸியா குயிக்கா நம்ம செஞ்சிடலாம். எல்லாமே வீட்டில் இருக்க பொருள் தான் நமக்கு. ஸோ இதை வச்சு நம்ம குயிக்கா செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாசிப்பருப்பு. 1 cup பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். முந்திரியை நல்லா இது மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. 1 cup சர்க்கரை. சர்க்கரை வந்து உங்க ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெய், அவ்வளவுதான். இந்த 4 பொருள் தான். இதை வச்சு குயிக்கா நம்ம பாசிப்பருப்பு உருண்டை செஞ்சிடலாம். இது வந்து ரொம்ப ஹெல்தியும் கூட. சரி, வாங்க இப்ப எப்படி பண்ணலான்றத போய் பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாசிப்பருப்பை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கருக வறுக்காதீங்க. லைட்டாக அந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். அந்த பச்சை வாடை போயிட்டு நல்ல பாசிப்பருப்போட ஸ்மெல் நமக்கு நல்லா வரும். அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பாசிப்பருப்பு நல்லா வறுத்தாச்சு, லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்தாச்சு. இப்போ உடனே இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க. பாசிப்பருப்பை நல்லா ஆற விடுங்க. ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நைஸ் பவுடராக பொடி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு நல்லா ஆறிடுச்சு. இதை நான் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாசிப்பருப்பை நம்ம நல்லா நைஸாக அரைச்சாச்சு. பாசிப்பருப்பு அரைக்கிறப்போ அது கூட 4 ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சி நல்லா நைஸாக நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு மாவை நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டோம். நம்ம ஏலக்காய், நான் அதில் ஏலக்காய் நான் போட்டு அடிச்சிட்டனால அந்த திப்பி திப்பியாக இருக்குன்றதுனால நான் நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு, நம்ம வறுத்து வச்சோம்ல அந்த முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சுகர், சர்க்கரையும் நல்லா இது மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. சர்க்கரையும் நைஸாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளோ தேவையோ அதை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் உருண்டை பிடிக்கலாம். இப்போ சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ரெண்டுத்தையும். இப்போ கொஞ்சமா நெய்யை லைட்டா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ சூடான நெய்யை மாவுல கொஞ்சம் கொஞ்சமா விட்டு உருண்டை பிடிக்க வேண்டியதுதான். சூடா இருக்கும், அதனால ஃபர்ஸ்ட் கரண்டி வச்சு எல்லா இடத்துலயும் கிண்டிடுங்க. இப்போ நல்லா மாவு பிடிக்கிற மாரி வருது. இங்கே பாருங்க, பிடிக்கிற மாரி வருது. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையா உருட்டி வைக்கலாம். உருட்டிக்கோங்க, கொஞ்சம் டைட்டா உருட்டிக்கோங்க.
அவ்வளவுதான், பாசிப்பருப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த தீபாவளிக்கு இதை நீங்க உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க, எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு சொல்லுங்க. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு புது வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பை பை.